வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். எசாயா 46:8-9. கலகம் செய்வோரே, இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். தொன்று தொற்று நிகழ்ந்தவற்றை நினைத்து பாருங்கள். நானே இறைவன், என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை. இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அறிவுரை தருகின்றார். என்னையன்றி வேறு கடவுள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்ற அந்த பாசமிகு கட்டளையை தருகின்றார், அன்பின் கட்டளையை தருகின்றார். பல்வேறு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை நினைத்து பார்க்க ஆண்டவர் அழைப்பிடுகின்றார். காரணம், ஒவ்வொரு செயல் வழியாக, ஒவ்வொரு நிகழ்வு வழியாக நம்மை ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருக்கின்றார். நமக்கு தேவையான வரங்களை தந்து கொண்டே இருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரை மட்டுமே முழுமையாக பற்றி பிடிக்க அழைக்கப்படுகின்றோம், பற்றி பிடித்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதன் வழியாகத்தான் ஆண்டவருடைய அந்த அன்பை நாம் நிறைவேற்ற முடியும். இதோ ஆண்டவர் சொல்கின்றார், கலகம் செய்வோரே இதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தொடக்கத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நானே உங்கள் கடவுள் என்பதை மறக்கக்கூடாது என்ற ஆண்டவருடைய அழைப்பை இந்த இறைவார்த்தை தருகிறது. ஒரு காலமும் நாம் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்ல இயலாது. ஏனென்றால் அவர் நம்மை சாதாரண முறையில் பாதுகாக்கவில்லை. பல்வேறு அரண்கள் அமைத்து நம்மை பாதுகாக்கின்றார். வயல்வெளியிலே பார்க்கின்றோம், ஆட்டு மந்தைகளை மேய்க்கும் ஆயன் அந்த ஆட்டு மந்தைகளோடு இருக்கின்ற பொழுது வேலியே தேவையில்லை. ஏனென்றால் அந்த ஆட்டு மந்தைகளுக்கு அந்த ஆயனே வேலியாக பாதுகாப்பாக இருக்கின்றார். அதே போல அதைவிட மேலாக, அதைவிட ஒருபடி மேலாக சென்று ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆயனாக அரணாக இருக்கின்றார். அவரை ஒருபோது நாம் மறுதளிக்கக் கூடாது. ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகிச் செல்கிறேனே என்று சொல்லக்கூடாது. மாறாக ஆண்டவரோடு இணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அவரை மட்டுமே கடவுள் என போற்றி புகழ அழைக்கப்படுகின்றோம். அவரை போல வேறு எவரும் இந்த உலகத்திலே இல்லை. எனவே ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நம்மை பாதுகாக்கும் இறைவன், நம்மை வழிநடத்துகின்ற இறைவன், நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி அவருடைய பாதையிலே நம்மை வழிநடத்துவராக. ஆமேன். சர்வேஸ்வரன் சத்தியமாயிருக்கிறபடினாலே அவரை விசுவசிக்கிறேன். சர்வேஸ்வரன் பிரமாணிக்கமுள்ளவராயிருக்கிறபடினாலே அவரை நம்புகிறேன். சர்வேஸ்வரன் சகல நன்மையாயிருக்கிறபடினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன். ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சமன்சுகளே, பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளை ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள். ஆண்டவரே, நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து கொண்டு நீர் எனக்கு செய்த எண்ணிறந்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியுடனே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உமை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன். ஆண்டவரே, நீர் பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினருமாய் உண்மையின் உப்பர்கையுமாயிருக்கிறீர். உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறேன். பூமியின் ஆழங்களையும்
உம் திருக்கண்கள் பார்க்கின்றன. சமுத்திரத்தும் உம்முடையது, வெட்டாந்தரையும் உம் கரம் உருவாக்கியனது. நீர் என்னுடைய கடவுள், நான் உம்முடைய சிருஷ்டிகை, உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன். நீர் என்னை உருவாக்கின நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் என் சத்துவங்கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தி கெழுதினாலேயும் பாவ பழக்கலங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து இரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். இந்த ராத்திரி வரையில் என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இல்லாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே என் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். இனி நான் வாழப்போகிற நாட்களையும் அதில் செய்யப்போகிற கிரிகைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜப தவ புண்ணியங்களையும் உலகத்தில் பலிபீடங்களில் உமக்கு இடப்படுகிற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேந்தியங்களையும் இதன் நிமித்தமாகவே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் தேவரிற்கு செய்ய வேண்டியதும் என் நிர்பாக்கியத்தில் நிமித்தம் என்னால் செய்யக்கூடாதுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சன்னிதானத்திலே உமது தூதர்கள் உமது பாதத்தில் வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன். வெளி ஆபத்துக்களிலிருந்தும் துர்க்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ராத்திரி காலத்தில் இரட்சித்தரலும். என்னை படைத்த பிதாவே, எனக்கு உமது திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும். தேவசுதனே, என்னை கையேற்று கொள்ளும், என்னை ஆதரித்து காப்பாற்றும். இஸ்பரித்து சாந்துவே, என்னை சகல ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றியலும். அச்சிஷ்ட மாதாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே, எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். சகல சமணசுகளே, சகல மோட்சவாசிகளே, உங்களை நமஸ்கரித்து இந்த இரவிலே எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன். என் காவலான சமணசானவரே, என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே, உங்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த ராத்திரி காலத்திலே எனக்கு உதவியாக வாருங்கள். பிரார்த்திக்க கடவோம். சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமான சர்வேஸ்வரா, மறித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தி உள்ள மன்றாட்டுக்களை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த அவளுடைய ஆசிக்கின்ற பாவ மன்னிப்பை கிருபை செய்தள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சதாகாலமும் சீவீரியான சர்வேஸ்வரர், இந்த மன்றாட்டை தயவுடனே கேட்டலும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், பந்துக்கள், சிநேகிதர், உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களுக்கும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களுக்கும் எங்கள் பந்துக்கள் சிநேகிதர் முதலானவர்களுக்கும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்து கொண்டிருக்கிற தேவருடைய கிருபை செய்தள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். மறித்த விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தலும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேளையிலும் ஆதரித்தரலும். ஆமென். யருவருளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறுக மாண்புயருள் அனுமனத்தை சுதன்வர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீழ்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக திரியேக தேவன் வாழ்க